Hi friends, welcome to Tamil Health and Beauty. Friends, இன்னைக்கு இந்த வீடியோல அம்மன் பச்சரிசி செடியை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். Please, என்னோட சேனலை subscribe பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க bell icon-அ click பண்றதால லேட்டஸ்டான health and beauty updates நீங்க பார்க்கலாம். நீங்க இப்ப பார்க்குற செடியை அம்மன் பச்சரிசி இலைன்னு சொல்லுவாங்க. இந்த செடியை பல நாடுகள்ல பலவிதமான பெயர்கள்ல கூப்பிடுவாங்க. இத தமிழ்நாட்டுல அம்மன் பச்சரிசி இலைன்னு கூப்பிடுவாங்க. இந்த அம்மன் பச்சரிசி இலை தமிழ்நாட்டுல மட்டும் அல்லாம இந்தியால எல்லா இடங்கள்லயுமே கிடைக்குது. எங்க எல்லாம் குளிர்ச்சியா இருக்குதோ அங்க எல்லாம் இந்த செடியை பார்க்கலாம். இந்த அம்மன் பச்சரிசி இலை வெறும் ஒரு அடி மட்டுமே வளரக்கூடியது. அதனால நம்மள பெரும்பாலான பேர் சரும வியாதியால பாதிக்கப்படுறாங்க. முக்கியமா முகப்பருவால பாதிக்கப்படுறாங்க. இந்த முகப்பருவால பாதிக்கப்படுறவங்க அம்மன் பச்சரிசி இலை துளசி இலைய சரிசமமா எடுத்துக்கிட்டு நைஸா அரைச்சு அந்த பேஸ்ட்டை உங்க முகப்பரு மேல வச்சா கொஞ்ச நாள்லயே உங்க முகப்பரு குறைஞ்சு போகுது. நம்மள நிறைய பேர் இந்த மருவால பாதிக்கப்படுறாங்க. இந்த மரு உங்களுக்கு எங்க வேணாலும் இருக்கலாம். உங்க கழுத்து பகுதியில, அக்குள் பகுதியில, இல்ல கண்ணுக்கு பக்கத்துலயும் இருக்கலாம். இந்த மரு குறைஞ்சு போகணும்னா இந்த அம்மன் பச்சரிசி இலைய பிச்சா பால் வரும். அந்த பாலை இந்த மரு மேல ரெண்டு தடவை தேய்ச்சாலே கொஞ்ச நாட்கள்லயே மரு நமக்கு தெரியாமலேயே உதிர்ந்து போகுது. தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? நம்ம தினமும் பாக்குற அம்மன் பச்சரிசி இலை நமக்கு எந்த மாதிரி உபயோகப்படுதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் பண்ணுங்க. உங்க அபிப்பிராயம் என்னன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன்.